தூய்மை குரல் அன்பர்களுக்கும் வணக்கம். உச்சகட்ட மோதலில் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகியின் கார்த்தி மற்றும் நடிகை கஸ்தூரி, இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக ஏகப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாலும் அந்த வரிசையில நம்பர் ஒன் இடத்துல இருக்கவர் தான் பாத்தீங்கன்னா இருமோனம் கார்த்தி. இவர் பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளுமே விவாத மேடைகளுக்கு போகக்கூடிய ஒரு நபராகவே இருக்காரு. ஏன்னா தமிழ் தேசியம் குறித்த அனைத்து சிந்தனைகளையுமே சீமானுக்கு அடுத்து ரொம்பவே தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நபராக இருமோனம் கார்த்தி இருக்க ஒரு காரணத்தினாலேயே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே கார்த்தியை தான் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா கார்த்தி மற்றவங்களை கோவப்படுத்தாமலும் அதுக்கு பிறகு அவர் சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப தெளிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினாலேயே கார்த்தியுடைய உரையாடல் பார்த்தீங்கன்னா அனைவர் இடத்துலையுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுலையும் குறிப்பாக தந்தி தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சி, இதில் நடக்கக்கூடிய விவாதங்களில் பாஜக திமுக நிர்வாகிகளை கதி கலங்க வைக்கக்கூடிய நபராக கார்த்தி இருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவும் ஆளுமையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், ஃபாத்திமா, ஹுமாயூன் இது போன்ற நபர்கள் பேசக்கூடிய பேச்சை விட ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இடுமானம் கார்த்தி பேசுகிற காரணத்தினாலேயே கார்த்தியுடைய எல்லா நேர்காணல்களும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூஸை பெற்று அதிகப்படியான ஆதரவையும் பெற்று வந்துட்டு இப்படி இருக்க சமீபத்தில் கலாட்டா யூடியூப் சேனலில் அரசியல் குறித்த ஒரு விவாதத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரிக்கும் இடுமானம் கார்த்திக்கும் ஒரு பெரிய மோதலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவின் சொம்பாக இருக்கக்கூடிய நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா பாரத் அப்படின்னு பெயர் வைக்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஏற்ற பெயர் தான் அப்படின்னும், இந்தியாவுக்கு மாற்றாகவே இருக்கலாம் அப்படின்னும், பாரத இந்தியா அப்படின்னு தானே நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்திற்குமே கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சிந்தனையிலையும் இவ்வளவு ஆண்டுகளாக வெறும் இந்தியா தான் இருந்தது அப்படின்றது, வெறும் இந்தியா தான் இருக்கு அப்படின்னும், பாரத் அப்படின்றது அது ஒரு வடமொழி சொல் அப்படின்னும், அதை வந்து இந்தியாவோட இணைக்க நினைக்கிறாங்க, நம்ம தமிழர்களுடைய அடையாளத்தையே மாத்த நினைக்கிறாங்க அப்படின்னு கஸ்தூரியை பார்த்தீங்கன்னா கதி கலங்க வச்சிருக்காரு. மேலும் கஸ்தூரி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நிர்வாகிகள் குறித்தும் ரொம்ப அவதூறாகவே பேசிய போது இடுமனம் கார்த்தி பார்த்தீங்கன்னா சற்றும் ஆவேசப்படாமல் பாஜகவுடைய பிழைகளை மட்டுமே எடுத்து சொல்லியிருந்தது. அந்த விவாதத்தில் இணைந்திருந்த பிற பேச்சாளர்களையும் பார்த்தீங்கன்னா வியக்க வச்சு இடுமனம் கார்த்திக்கு என்று ஒரு தனி மரியாதையை கொடுத்து அவரை பேச வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கஸ்தூரிக்கு ஒரு தெளிவான அரசியல் சிந்தனை இல்லை அப்படின்னாலும் அவங்க பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் இணையறதுக்கு முதல் முக்கிய காரணமே பாஜக கட்சியில் ஏகப்பட்ட பணம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் பதவியை ஈஸியாக பாஜக கட்சியில் வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் மோடி பண்ணக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னு கஸ்தூரி பேசியிருந்தது. அதுல கலந்துகிட்ட பிற பேச்சாளர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமடைய வச்சிருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் பாஜக கட்சிக்கு ஆதரவு குறித்து பேசுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.